மக்களே வெல்கம் பேக் டு இர்ஃபான்டெக். சற்று முன் கிடைத்த முக்கிய தகவல் தான் பார்க்க போகிறோம். அண்ணா யூனிவர்சிட்டி மாணவர்களாக இருக்கிற டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு, அதான் அந்த வீடியோ பார்க்க போகிறோம். யார் இப்போ புதுசாக நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் கிளிக்காக கிளிக் பண்ணிட்டு ஆளு ஊத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் தினம் நடந்துட்டே இருக்கும். இப்போ என்ன தகவல் எட்டுந்திருக்கேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி மாணவர்களுக்கெல்லாம் ஆன்லைன் எக்ஸாம் நடக்குமா ஆஃப்லைன் எக்ஸாம் நடக்குமான்னு சொல்லி இப்போ வரையும் என்கிட்ட கேட்டே இருக்கீங்க. மோஸ்ட்லி வந்து ஆன்லைனில் நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு உள்ளதுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இப்போ பேண்டிகல் சுட்டிவேஷன் காலேஜுகள் வந்து செயல்படுறதுக்கு நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லாத்துக்கும் பொதுவாக வந்து ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து லீவ் இதை சொல்லிட்டாங்க, ஆன்லைன் கிளாஸ்க்கு கொண்டு வர சொல்லி அவங்களே சொல்லிட்டாங்க. காலேஜுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் சுயிச்சை முறையில் செயல்பட வைங்க ஒரு 15ஆம் தேதி வரையும், அதுக்கப்புறம் ஒமைக்கிற பரவல் எவ்வளோ வருது அதை பொறுத்து நம்ம வந்து ஆன்லைனாக ஆஃப்லைனாக கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ என்னோட கருத்துக்கள் படி என்ன வரும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ப்ரோ இறுதியாக சொல்லுங்கள் ப்ரோ, ஆன்லைனில் வருமா ஆஃப்லைனில் வருமா, நாங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. நீங்கள் படிக்காமல் மட்டும் விட்டுறாதீங்கன்னு தான் என்னோட ஒரே ஒரு கோரிக்கை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் வச்சால் நீங்கள் எழுதலாம், ஆஃப்லைனில் வச்சாலும் எழுதலாம். ஆன்லைனில் வச்சால் நீங்கள் புக்கை பார்த்து எழுத போகிறீங்க, ஆஃப்லைனில் வச்சால் நீங்கள் போய் படிச்சுட்டு எழுத போகிறீங்க. ஆனால் எல்லாட்டையும் என்ன இது வந்தாலும் எல்லாத்துக்குமே தயார் நிலையாக இருக்கணும் நம்ம, அது உண்மைதானே உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்காக நீங்கள் நல்லா படித்து எக்ஸாம் வந்து ஆன்லைனில் வச்சாலும் சரி ஆஃப்லைனில் வச்சாலும் சரி எதில் வச்சாலும் நல்லா எழுதிக்கோங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எந்தெந்த கொஸ்டின் வந்து இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்து படிக்க சொல்கிறாங்களோ அந்தந்த ஸ்டாஃப் கிட்டே கேட்டு அப்பப்போ வெரிஃபை பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு யாரும் படிக்காமல் மட்டும் விட்டுறாதீங்க, என்னோடய கோரிக்கை அது ஒன்றே ஒன்று தான். இதுங்க அடுத்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறது இப்போ வரையும் அதே சொல்லிகிட்டு இருக்கேன், ஆன்லைனில் வந்தாலும் சரி ஆஃப்லைனில் வந்தாலும் சரி நல்லா படிக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டயே, அதே மாதிரி உங்கள் ஸ்டாஃப்கிட்டயே வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்படி ஏதோ டவுட்டாக இருந்தாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன என்ன இது வேணுமோ கண்டிப்பாக என்னால் அரேஞ்ச் பண்ண முடியுமோ அரேஞ்ச் பண்ணித்தரேன். உங்களுக்கு புக்ஸ் எல்லாம் கிடைக்கலையா கண்டிப்பாக நான் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் அதுக்குண்டான வழிகள்லாம் சொல்லித்தரேன். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அப்டேட் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கேளுங்கள், என்ன இது இருந்தாலும் தாராளமாக உங்களுக்கு நான் ரீப்ளை பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவு சப்போர்ட் உங்களை நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். தயவு செஞ்சு படிக்காமல் மட்டும் விட்டுறாதீங்க. இந்த தகவலை உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். இந்த தகவலை பற்றி நீங்கள் நினைக்கிறேன் மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இது உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு மோட்டிவேட் வீடியோவாக இருக்கும். இதை உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.